வாளை தீட்டுங்கள், கேடயத்தை உயர்த்துங்கள், போருக்கு தயாராகுங்கள். நீங்கள் அசைக்க முடியாதவராக மாற வேண்டுமானால் உங்களுக்கு நேர்மையாக இருக்க பழகுங்கள். போர்க்கள புயலை கண்டவன் சூறாவளியை கண்டு அஞ்சமாட்டான். கருமேகம் போல உங்களின் எண்ணங்கள் இருள் சூழ்ந்து இருக்கலாம், கரைபடியாத மின்னல் போல அவற்றை ஊடுருவுங்கள். வீரன் அமைதியாக இருப்பதால் பயந்தவனாகிவிடமாட்டான், அன்பாக இருப்பதால் வலுவற்றவனாகிவிடமாட்டான். உங்களின் எண்ணங்களை உடைக்க வேண்டுமானால் அவ்வப்போது தனிமையில் இருக்க பழகுங்கள். வீரர்கள் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை, அதனால்தான் அவர்கள் வீரர்கள். தன்னை ஏமாற்றாமல் உழைப்பவர்களுக்கு வெற்றி என்பது முன்பதிவு செய்யப்பட்ட ஒன்றாகும். நீங்கள் எவ்வளவு பெரிய வீரன் என்பதை உங்களின் எதிரில் இருப்பவரின் வலிமைதான் காட்ட முடியும். வெளிச்சத்தை பார்க்க வேண்டுமானால் முதலில் நீங்கள் இருளில் இருக்க பழக வேண்டும். வீரர்கள் பிறப்பதில்லை, அவர்கள் தங்கள் பலகீனத்தை கண்டறிந்து அதை நீக்குகிறார்கள். கவனத்திற்கு எரிபொருள் ஊட்டுங்கள், வழிகள் விறகாகட்டும். பல தோல்விகளை கண்டதனாலேயே தோற்று போனவன் என்று பொருள் இல்லை. இன்னும் முயற்சி இருந்தால் உண்மையாகவே நீங்கள் எவ்வளவு வலிமையானவர் என்பதை நீங்கள் அறியப் போவதே இல்லை. வலிமையானவன் ஆகும் வரை குறைந்த உதிரத்தை போரில் சிந்த வேண்டுமானால் அதிக வியர்வையை பயிற்சியில் சிந்துங்கள். போர்க்களம் சிறுவர்களுக்கானது அல்ல, அது ஆண்மகன்களுக்கானது. கூட்டத்தில் நிற்க எதுவும் தேவையில்லை, தனியே நிற்க உழைப்பும் முயற்சியும் துணிவும் தேவை. வணக்கம்.